வணக்கம். நாங்கள் இன்றைக்கி எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய குலாப் ஜாமுன் செய்து கொள்ள போகிறோம். இதில் நான் சொல்கிற அளவுகளையும் டிப்ஸையும் பார்த்து செய்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கூடி வெடிக்காமல் இப்படி நல்ல ஜூஸியாக சாஃப்டாக செய்து கொள்ளலாம். இப்போ நாங்கள் இதை எப்படி செய்கிறோன்னு சொல்லி சரியான அளவுகளோடு பார்ப்போம். இது இன்றைக்கு நான் பால் பவுடரை பயன்படுத்தி தான் செய்து கொள்ள போகிறேன். 2 கப் பால் பவுடர் எடுத்துருக்கிறேன். உங்களோட வீட்டில் இருக்கிற எந்த பால் பவுடர் இருந்தாலும் 2 கப் எடுத்துக்கொள்ளுங்க. காத்தேக்கிரண்டி பேக்கிங் பவுடரையும் சேர்த்துக்கொள்ளுவோம். இதோட 2 மேசக்கரண்டி கோதுமை மா. இப்போ எல்லாம் ஒன்றோடு சேர்ற அளவுக்கு நன்றாக கலந்து விட்டு கொள்ளுவோம். இதோட 2 மேசக்கரண்டி பட்டர் சேர்த்துக்கொள்கிறேன். பட்டரை சேர்த்துட்டு இந்த பட்டர் அந்த மாவோட நல்லா சேர்ற அளவுக்கு இதையும் ஒருக்க கலந்து விட்டுக்கொள்கிறோம். இது கலந்து விட்டுட்டோம். இப்போ இதோட ரவை சேர்த்து கொள்ள போகிறோம். ரவையை அப்படியே சேர்க்க இயலாது பாருங்க. 3 மேசக்கரண்டி ரவை எடுத்துக்கொள்கிறேன். இந்த ரவை வறுக்காத ரவை. வறுக்காத ரவை பெருசல்ல சின்ன, எந்த அளவில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. வறுக்காத ரவை எடுத்துக்கொள்ளுங்க. 3 மேசக்கரண்டி ரவைக்கு 3 மேசக்கரண்டி தண்ணி. தண்ணியை சேர்த்துட்டு இந்த தண்ணி இந்த ரவையோடு சேர்ந்து ஊறுற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் விட்டமுண்டா காணும். இப்போ இது எனக்கு அளவாக 2 நிமிஷம் விட்டுருந்தான்னு ஊறி இருக்குது. இந்த ரவையை எடுத்து இந்த மாவோடு சேர்த்துக்கொள்ளுவோம். சேர்த்துட்டு இதையும் இந்த மாவோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கொள்கிறேன். கலந்துட்டு நாங்கள் இன்றைக்கி பால் விட்டு தான் குழச்சி கொள்ள போகிறோம். இதுக்கு பால் பார்த்திங்கன்னு சொன்னால் காய்ச்சி நல்லா ஆறி இருக்கணும், கொஞ்சம் கூடி சூடு இல்லாமல் இருக்கணும். நல்லா ஆறின பால் சேர்த்து கொள்ள போகிறோம். பாலுண்ட அளவு பார்த்திங்கன்னு சொன்னால் பாருங்கள், நான் இந்த அளவு எடுத்திருக்கிறேன். இவ்வளவும் சேர்க்க போகிறே இல்லை. இதில் இருந்து எனக்கு ஒரு 5 மேசக்கரண்டி காணும். 5 மேசக்கரண்டி தான் சேர்த்துக்கொள்கிறேன். நீங்கள் இருக்கிற மாவுண்ட அளவுக்கேற்ப பாலுண்ட அளவை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கொள்ளுங்க. இந்த பாலை சேர்த்துட்டு நீங்கள் குழைக்கிறதுலாம் இருக்குது, அது அந்த வெடிக்காமல் என்ன மாதிரி வருதுன்னு சொல்லி நிறைய எல்லாம் அமர்த்தி குழைக்காதீங்கோ. மெதுவாக குழைச்சி பிசு பிசுப்பு தன்மை மாதிரி இருக்கணும். நாங்கள் இந்த குழைச்சிட்டு எடுக்கிறோம்மா, கையில் எடுத்து பார்க்க ஒட்டுப்படுற மாதிரி இருக்கணும். ரொட்டி சப்பாத்திகளுக்கு மாதிரி நிறைய இறுக்கி எல்லாம் குழைக்கக்கூடாது. பாருங்க, கையில் எடுத்து பார்க்கக்கையே தெரியுது அந்த ஒட்டுப்படுற மாதிரி இருக்குது. இதை நாங்கள் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு எடுத்து உருண்டையல் பிடிக்க நல்ல அளவான பதத்தில் இருக்கும். இப்போ இதை நாங்கள் உடனே உருண்டை பிடிக்க போகிறேன். ஒரு 10 நிமிஷம்தான் இதை விட்டுக்கொள்ள போகிறேன். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட விட்டுருந்தேனான். இப்போ எடுத்து பார்க்க கையில் ஒட்டுப்படாத மாதிரி இருக்கும். ஆனால் உங்களுக்கு ஒருவேளை இப்படி எடுத்து பார்க்க கொஞ்சம் இறுக்கமாக இருக்குதுன்னு சொன்னால் இன்னும் ஒரு 1 மேசக்கரண்டி பால் சேர்த்து மெதுவாக குழைச்சி கொள்ளுங்க. இப்போ இதில் உருண்டையால் பிடிச்சி கொள்ள போகிறோம். இந்த உருண்டை பிடிக்கிறதுக்கு நீங்கள் கையுக்கு நெய் எண்ணெய் எதுவும் போட தேவையில்லை என்று சொன்னால் கையில் ஒட்டாமல் இருக்கும். பாருங்க, நல்ல அளவான பதத்தில் இருக்குது. இதில் உருண்டையல் உங்களுக்கு பிடிச்ச அளவில் பிடிச்ச மாதிரி உருட்டி கொள்ளுங்க. இப்போ நான் ஒரு அளவாக இந்த கரண்டியால் எடுத்துக்கொள்கிறேன்னு எடுத்தோம்னு சொன்னால் எல்லா உருண்டையலுக்கும் அளவாக அந்த மாவெருமண்டதால் எடுத்து உருட்டி கொள்ள போகிறேன். நீங்கள் அடுத்தது இந்த உருண்டையல் உருட்டக்க முக்கியமாக அதில் வெடிப்புகள் இல்லாமல் நல்ல அழுத்தமாக உருட்டி எடுத்துக்கொள்ளணும். கொஞ்சம் கூடி வெடிப்பு இல்லாமல் நல்ல அழுத்தமாக இறுக்கி நீங்கள் அமத்த தேவையில்லை. மெதுவாக கையில் வச்சுக்கொண்டு உருட்டி எடுத்தீங்கன்னு சொன்னால் நல்ல அழுத்தமாக உருண்டையல் வரும். இப்படியே எல்லா உருண்டையும் உருட்டி எடுத்துட்டு எண்ணெயில் போட்டு பொறிச்சோம்னு சொன்னால் பொறிக்கிறதுக்கு சுவாமின்னு சொன்னால் கணக்கு செய்ய இல்லை, ஒரு 2 தரத்தில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கொள்ளலாம். அதனால் எல்லா உருண்டையிலையும் உருட்டி எடுத்துக்கொள்ள போகிறோம். இப்போ எல்லா உருண்டையிலும் உருட்டி எடுத்தாச்சுது. நல்லா அழுத்தமாக வெடிப்புகள் இல்லாமல் உருட்டி எடுத்துருக்கேன். இனி இதை எண்ணெயில்
போட்டு பொறிச்செடுத்து எடுத்துக்கொள்ள போகிறோம். இந்த நீங்கள் எண்ணெயில் போட்டு பொறிச்செடுக்கிறது முக்கியமாக கவனித்து கொள்ளணும். நீங்கள் எண்ணெயின்ற சூடு நல்லா குறைச்சிருக்கணும், நிறைய கொதிக்க விட்டுட்டு போடாதீங்க. போட்டிங்கன்னு சொன்னால் டப்புண்டு கருகீரும் உள்ளு கவியாமல் இருக்கும். நீங்கள் போட்டுட்டு கரண்டியெல்லாம் வச்சு தட்ட தேவையில் அது தானே மேலே வரும். அதுக்கு பிறகு இடக்கிட வச்சு கரண்டியால் தட்டி விட்டிங்கன்னு சொன்னால் எல்லா பக்கமும் அளவான நிறத்துக்கு வந்துடும். அடுப்பை நல்லா குறைச்சி விட்டு செய்து கொள்ளுங்க. அப்போ தான் வெளியில் நல்ல நிறமும் உள்ளுக்கு நல்லாயும் அமைஞ்சிருக்கும். இப்போ உருண்டையில் எல்லாம் நல்ல நிறத்துக்கு வந்த உடனே எண்ணெயிலிருந்து வடிச்செடுத்து கொள்கிறேன். இதெல்லாம் எண்ணெயிலிருந்து வடிச்செடுத்துட்டு இன்னும் ஒரு தடவை போடுறதுக்கு உருண்டைகள் இருக்குது, அதையும் போட்டு பொறிச்செடுத்து கொள்ள போகிறேன். எல்லாம் இப்படி நல்ல நிறத்துக்கு வார மாதிரி பார்த்து பொறிச்செடுத்து கொள்ளணும். இப்போ எல்லாம் பொறிச்செடுத்துட்டேன், உங்களுக்கு பார்க்கவே தெரியுது. எல்லாம் நல்ல நிறத்துக்கு வர விட்டு எடுத்திருக்கிறோம், உள்ளுக்கும் நல்லா அவிஞ்சிருக்கும். இனி நாங்கள் இந்த உருண்டைகளுக்கு சீனிப்பாக காய்ச்சி கொள்ள போகிறோம். சீனிப்பாக்கு சீனியின் அளவு பார்த்தீங்கன்னா மாவெடுத்த அதே கப்பால் 2 கப் சீனி சேர்த்துக்கொள்கிறேன். எந்த கப்பால் மாவெடுத்தீங்களோ அதே கப்பால் அளந்தெடுத்து கொள்ளுங்கோ. இதுக்குள்ளே ஒரு 2 ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கொள்கிறேன். வேணும்னு சொன்னால் ஏலக்காயை தூளாக்கி போட்டு கூட சேர்த்துக்கொள்ளலாம். இதுக்கு சேர்க்க போகிற தண்ணியின் அளவு அதே கப்பால் சீனி 2 கப்புக்கு 2 கப் தண்ணி. இப்போ இந்த சீனி தண்ணியில் கரைஞ்சி ஒரு கொஞ்ச நேரம் கொதித்து வரட்டும். இதில் நாங்கள் இந்த சீனியின் பாகில் இருக்கிற பதம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்பி பதம் எதுவும் தேவையில்லை. நீங்கள் அச்சு பலகாரத்துக்கெல்லாம் விடுற மாதிரி கம்பி பதம் தேவையில்லை. கையில் எடுத்து பார்க்க கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மையாக இருக்கணும். ஒரு 2-3 கொதி கொதிச்சுட்டு வரட்டும், அதுக்கு பிறகு எடுத்து பார்ப்போம், பார்க்க தெரியும். இப்போ எனக்கு எடுத்து பார்க்க கையில் பெருசாக ஒட்டுப்படுற மாதிரி இல்லாதால் இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு கொள்ள போகிறேன். நீங்கள் சீனியை நல்லா முருக விட்டீங்கன்னு சொன்னால் அது அந்த பாணி அந்த உருண்டையல்ல உறிஞ்சுப்படாது. இப்போ பாருங்க, எனக்கு கையில் இந்த கொஞ்சம் பிசு பிசுப்பு தன்மையாக இருக்குது, இப்போ இறக்கி கொள்ளலாம். ஆனால் இப்படி எடுத்தெடுத்து பார்க்க உங்களுக்கு கம்பி மாதிரி வரக்கூடாது. கையில் ஒட்டுப்படுற மாதிரி இருக்க சீனி பாணியை இறக்கி நாங்கள் எதுக்க ஊற விட்டு கொள்ள போகிறோமோ அதுக்க ஊற விட்டு கொள்ளுவோம். இப்போ இந்த சீனிப்பாக சூடாகத்தான் இருக்கு, இறக்கி நான் உடனே இதுக்கு ஊற்றி வச்சுருக்கிறேன். இனி அந்த உருண்டைகள் எல்லாம் எடுத்து இதுக்கு போட்டுக்கொள்கிறேன். இப்போ இதெல்லாம் போட்டுட்டு நீங்கள் உங்களுக்கு 7 மான அளவுக்கு இதை நல்லா இந்த பாணியில் ஊற விட்டு கொள்ளுங்க. அப்போ தான் இது இந்த பாணியை நல்லா உறிஞ்சி நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் இன்றைக்கு செய்துட்டு நாளைக்கு தான் சாப்பிட்டு கொள்ள போகிறேன். எவ்வளவுக்கு நீங்கள் அதை ஊற விடுறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல டேஸ்டாகியும் இருக்கும். நல்லா ஆற விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு ஊற விட்டு கொள்ளுங்க. எனக்கு இப்போ பாகில் நல்லா ஊறி வந்துட்டுது, உங்களுக்கு பார்க்கக்கே தெரியும் நல்லா ஊறி இருக்குது. இப்போ சாப்பிட்றதுக்கு குலாப்ஜாம் ரெடியாக இருக்குது. நீங்களும் இந்த அளவுகளில் அந்த மாவை குழைக்கிற பதம் எல்லாம் நல்லா சரியாக பார்த்து குழைச்சி செய்து பாருங்க. செய்திங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கூடி வெடிப்பு இல்லாமல் நல்ல சாஃப்டாக ஜூஸியாக நீங்களும் செய்து சாப்பிடலாம். செய்து சாப்பிடுங்க. இனி வேறொரு நல்லொரு செய்முறையில் சந்திப்போம். நன்றி.